அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின், அவன், அயன் பாக்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி லோடில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்லாம் நம்ம சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதிர்பாராத விதமாக ஒரு சில நாளில் தொடும்போது அதெல்லாம் ஷாக் அடிக்கும். நமக்கு ரொம்பல ஒரு சிலர் பயந்து பார்த்துட்டு ஷாக் அடிக்குதுன்னு. இது எதனால் ஏற்படுது, இதை எப்படிலாம் சுலபமாக ஒரு சில வழியில் சரி செய்யலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க கிரைண்டரு. நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிச்சிடறேன். சிம்பிளாக நான் கிரைண்டரை வச்சு காமிக்கிறேன். இது எல்லா அப்ளையன்ஸுக்குமே பொருந்தும். சுவிட்சு போட்டேன், இப்போ டச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எர்த் எதுவும் உங்களுக்கு லைட் எதுவும் எரியல தெரியுதுங்களா? தெரியல இல்லைங்களா? இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். இது லைட்டில் வச்சுட்டு சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வேளை டெஸ்டர் வைக்கிறேன்னு நீங்கள் நினச்சாலும் நினைக்கிறேன். அதுக்காக தான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஒர்க் ஆகுது, சப்ளை எதுவும் வரல, எதுவும் இண்டக்ஷன் சப்ளை கூட எதுவும் வரல. இப்போ நான் தான் ராங்காக கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ஒரு 10 ஆம்ப்ஸ் 3-pin சாக்கெட்டும் டாப்பும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். 5 ஹோல்ஸ் இருக்கும், 2 வந்து நியூட்ரல் லைன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நியூட்ரல் கொடுப்போம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து லைன் கொடுப்போம், சென்டரில் வந்து எர்த்து கொடுப்போம். அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். லெஃப்டில் எல்லுன்னு போட்டிருக்கோம், இது லைனு, நியூட்ரல் எர்த்து. இப்போ இது இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமாக எர்த்து மட்டும் இருக்கும். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா லென்த்வைஸ் பார்த்தீங்கன்னாலும் இது கொஞ்சம் லென்த்து அதிகமாக இருக்கும், கனமாக அதிகம் லென்த்து அதிகமாக இருக்கும். நம்மளோட சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ளக்கில் டாப்பை இன்செர்ட் பண்ணும்போது எர்த்து தான் ஃபஸ்ட்டு டச் ஆகும். அதே போல் ப்ளக் அவுட் பண்ணும்போது கடைசியாக தான் எர்த்து வெளியே வரும். இந்த ஒரு ரீசனுக்காகவும் இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இங்கே சாக்கெட்டில் லைன் கொடுத்துருக்கு இல்லையா, இதில் வந்து நான் நியூட்ரல் கொடுத்துருக்கேன். அதேமாரி நியூட்ரல் எண் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த எண்ணில் வந்து நான் லைவ் எல் கொடுத்துருக்கேன். எர்த்து வந்து கொடுக்கல. 2000 மட்டும் தான் கொடுத்து உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் நான். இப்போ இந்த கிரைண்டரோட டாப் இது தான். இப்போ இதை இதில் இன்செர்ட் பண்ணிடுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ப்ளக் பாயிண்டில் சொல்லிட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். நியூட்ரல் கொடுக்க வேண்டிய இடத்துல இங்கே ஃபேஸ் கொடுத்துருக்கேன், ஃபேஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல நியூட்ரல் கொடுத்துருக்கேன், உல்டாவாக மாற்றி கொடுத்துருக்கேன். நார்மல் கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணும்போது நல்லா ஓடிச்சு, இண்டக்ஷன் கூட வரல. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம ஆன் பண்ணி இப்படியே வச்சுருங்க, உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கணுன்றதுக்காக இப்போ ஆன் பண்ணுறேன். ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகுது. ஆனால் இப்போ இங்கே பாருங்கள், டச் பண்ணி காட்டுறேன். இப்போ டெஸ்டரில் லைட் எரியுது தெரியுது. சப்ளையோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது டோட்டல் மெட்டல் பாடியும் ஷாக் அடிக்குது. அதுவும் மிஷினில் மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது கையை வைக்கும்போது, ஈர கையோடு வைக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக தெரியும் கரண்ட் ஷாக் அடிக்கிறது. ஸோ இந்த காரணத்துக்காக தான் ஃபேஸ் நியூட்ரல் சாக்கெட்டில் சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடாது. நம்ம பெரும்பாலான வீடுகளில் இப்போ நான் காட்டுற மாதிரி தான் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் லைனும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நியூட்ரலும், மேலே எர்த்தும் இருக்கும். பழைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எர்த்து நியூட்ரல் ஒன்றா இருக்கிற மாதிரி கனெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்கும். நான் அதுமாரி பார்த்துருக்கேன். நான் இந்தியன் எலக்ட்ரிக்கல் ரூல் ரெக்கமெண்ட் பண்ணுறது ரைட் ஹேண்ட் சைடு லைன் வரா மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம 3-pin டாப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க அப்ளைன்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, சுவிட்ச் பாக்ஸ்குள்ளேயே இன்டர் கனெக்ஷன் கொடுக்கும்போது தவறுதலாக கொடுக்கறது ஒன்று.
இன்னொன்று சுவிட்ச் பாக்ஸில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் இபி மெயின் பாக்ஸை ஃபேஸ் நியூட்ரலில் மாற்றி கொடுத்துருந்தாலும் இந்தமாரி ப்ராப்ளம் வரும். நம்ம வீட்டில் ஃபேஸ் நியூட்ரலில் மட்டும்தான் அதிகமாக கவனிப்போம், எர்த்தை கவனிக்க மாட்டோம். எர்த்தை கொஞ்சம் கவனித்து அது லைவில் இருக்கா டெட்டில் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சரி பண்ணாலே இந்த மாதிரி ஷாக் அடிக்கிறதுலேருந்து நிறைய அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸும் ஷேரும் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.